முரசொலி. திமுக தலைவர் கலைஞரின் மூத்த பிள்ளையாக வர்ணிக்கப்பட்ட முரசொலிக்கு ஒரு பொன்னாள். பவள விழாவை கடந்து பயணிக்கும் தமிழக வரலாற்றின் பெட்டகமான முரசொலி அலுவலகம் என்றைக்குமே கலைஞரின் சுவாச காற்று. சென்னை கோடம்பாக்கத்தில் கோலோச்சிக் கொண்டிருக்கும் முரசொலி அலுவலகத்திற்கு திமுக தலைவர் கலைஞர் சில மாத இடைவெளிக்கு பிறகு வருகை புரிந்தார். தனது உதிரத்துடன் கலந்த அந்த வளாகத்தில் அவர் நேசத்துடன் பயணித்தார். பவள விழாவையொட்டி அமைக்கப்பட்டிருந்த முரசொலியின் லட்சணையான காளையை அடக்கும் வீரன் உருவச்சிலையை பெருமிதத்துடன் கலைஞர் உற்று நோக்கினார். முரசொலியின் தொடக்க கால அலுவலகம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்ததை மலரும் நினைவுகள் உள்ளத்தில் பொங்க கலைஞர் பார்வையிட்டு நினைவு கூர்ந்தார். லட்சக்கணக்கானோர் பரவசத்துடன் பார்வையிட்ட பவள விழா காட்சி அரங்கில் பயணித்த கலைஞர் தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி போட்ட தமது வாழ்முனையான பேனாமுனையால் வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்களை அச்சடித்த அச்சு எந்திரத்தின் வடிவங்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதற்கேற்ப காலத்தால் வடித்தெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களாய் காட்சியளித்த செய்தி படிவங்களை கலைஞர் கண்டு மகிழ்ந்தார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர் ஆகியோரின் கருத்து பேழைகளையும் தமது இளமைக்கால புகைப்படங்களையும் காட்சியரங்கில் அவர் பார்வையிட்டார். கரிகாலன், சேரன் போன்ற புனைப்பெயர்களில் கலைஞர் வடித்தெடுத்த கட்டுரைகள்தான் எத்தனை எத்தனை. முரசொலி தமிழர்களின் தங்க முரசு என்றால் அதன் பொங்கல் மலர் தமிழர்களின் வைர கிரீடம். தமிழர்களின் வாழ்வியலை விளக்கும் அழகான முகப்பு படங்களை அவர் கண்டு ரசித்தார். அத்தனையும் தமிழனின் நெஞ்சை நிமிர்த்திய கால பெட்டகங்கள் அல்லவா காட்சியரங்கில் காட்சியளித்த தமது சொல்லோவியங்களை கலைஞர் ஆர்வத்துடன் பார்வையிட்டார். தொன்னூற்றோராம் ஆண்டு வீணர்களின் வீண் வதந்தியால் வன்முறை வெறியாட்ட கும்பல் முரசொலி அலுவலகத்தை குறிவைத்து சூறையாடிய கொடூரமான நிகழ்வு. தமிழர்களின் போர்வாளாக விளங்கும் முரசொலியை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிகழ்த்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனம். முரசொலி அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதன் காட்சி வடிவத்தை அண்ணா தந்த எதையும் தாங்கும் இதயத்துடன் கலைஞர் பார்வையிட்டு நினைவு கூர்ந்தார். முரசொலி அலுவலகம் தாக்கப்பட்டது ஒரு கொடுமை என்றால் அதன் ஆசிரியர் முரசொலி செல்வம் கைது செய்யப்பட்டு சட்டப்பேரவை கூண்டில் நிறுத்தப்பட்ட அடக்குமுறையும் முரசொலியின் வரலாற்றில் நிகழ்ந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட நிகழாத இந்த அடக்குமுறை ஜெயலலிதாவின் ஆட்சியில் 1992 நிகழ்ந்தது. முரசொலியின் இந்த தியாக வரலாற்றையும் அவர் பெருமிதம் பொங்க பார்வையிட்டார். காட்சி அரங்கத்தில் சிறார் முதல் பெரியோர் வரை அனைவரையும் கவர்ந்தது கலைஞரின் தத்ரூபமான மெழுகுச்சிலை. அதன் அருகில் சென்று கலைஞர் பார்வையிட்ட போது தன்னையே சந்தித்தது போல அகமகிழ்ந்த கலைஞர் அந்த சிலையை ரசித்து பார்த்து புன்னகைத்தார். கலைஞர் எழுதுவது போல் அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்க தனது பேனாவிற்கு என்றும் ஓய்வில்லை என்பது போல அங்கிருந்த நோட்டு புத்தகத்தில் தன் பெயரை கையெழுத்திட்டார்.
அந்த அரிய அரங்கில் கலைஞருடன் அனைவரும் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முரசொலியின் கருத்துப்படங்கள் என்றைக்குமே எப்போதுமே உள்ளத்தை உருவி பார்க்கும். அந்த கருத்தாழமிக்க கருத்து படங்களையும் திமுக தொண்டர்களுக்கு உறவு பாலம் அமைக்கும் உடன்பிறப்புக்கு எழுதிய மடல்களையும் கலைஞர் உற்று நோக்கி ரசித்தார். இதன் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிறிய திரையரங்கிற்கு சென்ற கலைஞர் முரசொலியின் பவள விழாவையொட்டி தயாரிக்கப்பட்டிருந்த ஆவணப்படத்தை முழுவதுமாக பார்த்தார். திராவிட இயக்கத்தின் போர்ப்பரணி, துள்ளி வரும் வேல், ஆவேசத்தை அள்ளி வரும் வாள், இன்றைய செய்தி நாளைய வரலாறு, இவை வெறும் அச்சில் வார்க்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஒரு இனத்தின் போராட்ட வாழ்க்கை, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் உண்மை வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூச்சு, தலைவர் கலைஞர் அவர்களின் இதய துடிப்பு, தொண்டர்களின் பன்முக கண்ணாடி, தமிழர்களுக்கு கிடைத்த வரலாற்று சுவடு. முரசொலி என்ற பெயரை தன்னோடு இணைத்து வாழ்ந்தவர், தனது மனசாட்சி என்று தம்மால் போற்றப்பட்ட முரசொலி மாறனின் உருவச்சிலையை அவர் கனத்த இதயத்துடன் உற்று நோக்கி நினைவு கூர்ந்தார். முரசொலியின் இந்த பொன்னாள் நிகழ்வில் திமுக தலைவர் கலைஞருடன் செயல் தலைவர் மு க ஸ்டாலின், துரைமுருகன், முரசொலி செல்வம், மு க தமிழரசு, செல்வி செல்வம், பொன்முடி, ஏவா வேலு, சண்முகநாதன், டாக்டர் கோபால் ஆகியோரும் உடன் பயணித்தனர். முரசொலி வளாகத்திலிருந்து புறப்பட்ட கலைஞர் கோபாலபுரம் இல்லம் வந்தடைந்த போது அங்கே கூடி நின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகம் பொங்க வாழ்த்து முழக்கமிட்டனர். அவர்களை நோக்கி கலைஞர் கையசைத்து அவர்களது அன்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். மக்களை பற்றியே சிந்திக்கும் தலைவர்களுக்கு மக்களின் முகமே உதயசூரியன். ஓய்வில்லா உதயசூரியனான கலைஞரின் முகம் கண்டு மலர்ந்த முகங்களோ ஆயிரம் ஆயிரம்.